நானே எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி திட்டிட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். வேணா ரவி, என் ஃபீலிங்ஸ் தெரியாம பேசாத நீ. எனக்கு உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. நீ தான் அதெல்லாம் பண்ணிருக்கணும். எங்க அண்ணெல்லாம் அப்படி பண்ற ஆள் எல்லாம் கிடையாது. ஒரு கால் பண்ணி கூப்பிடு. பொறுமையா பொறுமையா, எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிட போறோம். பொறுமையா சாப்பிடுவேன். போடும்போது நல்லா இருக்கு. இல்ல சாப்பிடலாமா வேணாமா? கடவுளுக்கு நன்றி சொல்லு. சாப்பாடு கொடுத்த விவசாயி கடவுளுக்கு நன்றி சொல்லு. எல்லாருக்கும் நன்றி. உனக்கு தான் பெரிய நன்றி. கோத்துக்கு ஒரு கும்பிடு. உனக்கு ஒரு கும்பிடு. மச்சனுக்கு முருங்கா போடாத. என்ன மாவதாருக்கெல்லாம் முருங்கா தரக்கூடாது. ஆமா, நாளைக்கு அம்மா கறி உத்தரவு அழிஞ்சாருடா. எங்க போறது? கூட அதெல்லாம் வேணாம் தம்பி, எனக்கு கை இருக்கு, நானே சாப்பிடுறேன். சொல்றதுக்கு எனக்கு தெரியும், நீ சாப்பிடு, நீயே சாப்பிடு. வெறும் முருக்கா வத்தின போற. ஆமா, நீ சாப்பிடு. வேணா மச்சா, நட்டுட்டு சுத்துவ. மச்சா, நட்டுட்டு சுத்துவ. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அத உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டேன். இல்ல மச்சா, இது மச்சா நானே. ரவி, ஏய் ஆடா பாவீங்களா? ஓ நோ, என்னடா இது? இது என்ன? இது அண்ணன் மேல பாசத்துல வச்சிருக்கு. இது அண்ணன் மேல பாசம் இல்ல, இது எனக்கு பண்ற மோசம். இது என்னடி? இது அஞ்சு முட்டை. இது என்ன அஞ்சு முட்டை? அதுவும் எனக்கு ஒரே ஒரு முட்டை, அதுவும் உடஞ்சி போன முட்டை. இது தங்கச்சி பாசமாடி சம்பாதிக்கு இது நாண்டிங்க. சரி, இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளோ அது தின்னு இருப்பான். இவனுக்கு ரெண்டு முட்டை கொடுக்கலாம், அதுக்கு தான் அவன் சண்டை போடுறான். நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு, சாப்பிடு. உனக்கு பங்கு இந்தா. எனக்கு வேணா தம்பி. மச்சா, நீயே சாப்பிடு, நீ சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீ சாப்பிடு. நடந்துச்சு சாப்பாடு போட்டு கோவப்படக்கூடாது. எப்பயுமே சாப்பிடும் போது கோவப்படக்கூடாது. எனக்கு நான் கம்முன்னு
தங்கச்சி வச்ச பாசம் முட்டையா நினைச்சு நான் சாப்பிட போறது இல்ல, புரியுதா? தங்கச்சி பாசத்துக்காக வேண்டா, விட மாட்டேன்மா. கூட அவ்வளோ காலில் காரி 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 துப்புறேன், அப்பயும் மரம் உட்காந்துக்கிட்டு ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க வேடிக்கை. ஏங்க இவர் என்ன சொல்லு, நீங்க என்ன என்ன பிரச்சனை? இப்போ பச்சை முட்டை பச்சை எங்க பாரு, நாங்க பேசுறதெல்லாம் கேட்காத, நீ மூடிக்கிட்டு முட்டையை மட்டும் சாப்பிடு, மூடிக்கிட்டு முட்டை சாப்பிடு சார், சாப்பிட்டோம். இவன் என்னதான் வெறுப்பேத்துறான், அப்பத்துல இருந்த இவன் பக்கத்துல உட்காந்தாலே எனக்கு பக்கம் பக்கத்துல உட்காந்து திரும்பி உட்காந்துட்டா திரும்பி உட்காந்து எவனா சாப்பிடுவானா? இதே எடுத்து பண்ணி ஏன்னா உன் கண் வந்து இதுலயே போகுது, அதான் அஞ்சு முட்டை வச்சிருக்காங்க தின்ன, ஏன் பக்கத்து தட்டை வர பாக்குறேன் கோச்சிக்கிட்டேன். இந்த கோம்பஜக்கா காமெடியை பண்ணவே பண்ணாதீங்களா, இந்த ரெண்டு முட்டை உனக்கு குத்துற பங்கு வேற வேற வேற, நீ சாப்பிட்டு வேணாம். இதுக்குதான் அவன் சைட்ல பண்ணிருக்கா, அந்த மாலை கிட்ட முட்டையை தின்றதுக்கு பதிலா நான் இந்த இங்க வந்து இந்த பைப்புல வந்து கயிற நாலு எடுத்து சாவேன். சாவு சாவும்ல செத்த பேர நீ. சாப்பாடு சாப்பாடு போட்டுட்டு இது மாதிரியான பேசுறானே, பேசுறானே இவரை பத்தி பேசுறானே, பத்தி பேசுறானே அவங்க மச்சான், அவன் தெய்வம் செல்லண்டியது. டேய் தெய்வம்ன்ற திருப்பி தொடர விட மாட்டேன். இன்னொன்னு சாப்பிடு, மான கட்டம் ஐயோ தம்ப குழப்படுத்து வேணா, நீ வாயில ஒன்னே சொல்லியா பகுதியில் சொல்லடி, அவங்கிட்ட போதே மச்சான் திருநெல்லிச்சு கூட கக்கூசம் உட்காந்து சாப்பிட்டு போ, சாப்பிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருப்போம். சாப்பாடு போட்டு கோபப்பட கூடாதுன்றதுக்காக தானே கோவம் வராம இவ்வளவு நேரமா கம்முன்னு உட்காந்து இருக்கேன், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. உங்க சாப்பாடு வேணா, உங்க சங்காத்தமா வேணாடா எப்பா சாமி. அது என் தங்கச்சி பாசத்துல கொடுத்தது, உனக்கு ஒரு முட்டை வச்சிருந்தானா போயிருக்கேன், அது எடுத்துக்கோ. கையில எடுத்துட்டு போமா,